ஓம் சாந்தி. 12/7/2023 காலை முரளி, பாப்தாதா மதுவன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்போது தூய்மையான ஜீவாத்மாக்களாக ஆக வேண்டும். இந்த சமயத்தில் யாரும் தூய்மையான ஜீவாத்மா இல்லை, அதனால் தன்னை மகாத்மா என்று கூட சொல்லிக்கொள்ள முடியாது. கேள்வி: சத்யுக ராஜ்யம் என்னும் பரிசு எந்த குழந்தைகளுக்கு கிடைக்கிறது? பதில்: யார் ஸ்ரீமத்படி நினைவின் பந்தயத்தில் முதல் நம்பரில் செல்கிறார்களோ அவர்களுக்குத்தான் ராஜ்யத்தின் பரிசு கிடைக்கிறது. வேகமான பந்தயம் இருந்தால் பதிவேட்டில் பெயர் நன்றாக இருக்கும். மேலும் பரிசுக்கு உரிமையுடையவர்களாக ஆவீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் தொலைநோக்கு உள்ளவர்களாக ஆகி மிக தூரமான இலக்கை அடைய பந்தயம் செய்கிறீர்கள். ஒரு வினாடியில் குறிக்கோளை, அதாவது பரந்தாமம் அடைந்து பிறகு திரும்பி வருகிறீர்கள். உங்களுடைய புத்தியில் நாம் முதலில் முக்திக்கு செல்வோம், பிறகு ஜீவன் முக்திக்கு வருவோம் என்பது இருக்கிறது. உங்களைப் போல பந்தயம் வேறு யாரும் செய்ய முடியாது. பாட்டு: கடைசியில் அந்த நாளும் வந்தது என்று யார் தெரிந்திருக்கிறார்கள்? பாபாவிற்கு முன்னால் இருக்கும் குழந்தைகளாக நாம் தெரிந்திருக்கிறோம். உண்மையில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆத்மாக்களாகிய நாம், அதாவது ஜீவாத்மாக்கள், பரமாத்மாவை நேராக சந்தித்தோம். சத்யுக ஆதியில் தேவி தேவதைகள் இருந்தார்கள், தூய்மையான ஆத்மாக்களாக இருந்தார்கள். இப்போது தூய்மையற்ற ஜீவாத்மாக்களாக இருக்கிறார்கள் என்பதை கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள். அவர்களை மகான் ஆத்மாக்கள் என்று சொல்லலாம். தூய்மையற்ற உலகத்தில் யாரும் மகான் ஆத்மாக்கள் இருக்க முடியாது. இந்த உலகமே பாவமான ஜீவாத்மாக்களின் உலகமாக வார்த்தைகளை முற்றிலும் தெளிவாக புரிய வைக்க வேண்டும். இப்போது நீங்கள் தொலைநோக்கு புத்தி உடையவர்களாக ஆகின்றீர்கள். தொலைநோக்கு புத்தியை திரிகாலதரிசி என்று சொல்லப்படுகிறது. யாருக்கு 3 லோகங்கள், 3 காலங்கள் பற்றிய ஞானம் இருக்கிறதோ அவர்களை திரிகாலதரிசி என்று சொல்லப்படுகிறது. மேலும் இப்போது பொய்யான உலகம், பொய்யான ஆத்மா, அதனால் பொய்யாவின் ஆத்மாவுக்கு சரீரம் கூட பொய்யானதாகும். சரீரத்தை தான் பாடையில் அமர்த்துகிறார்கள், ஆத்மாவை பாடையில் அமர்த்துவதில்லை. பாடையில் சரீரம் அமர்த்தப்படுகிறது. ஆத்மாவானது ஒரு சரீரத்தை விட்டு வேறொரு சரீரத்தில் பிரவேசிக்கிறது. இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். வரதானம்: லௌகீக உள்ளுணர்வு பார்வையை மாற்றி அலௌகீக தன்மையை அனுபவம் செய்யக்கூடிய ஞானம் நிறைந்த ஆத்மாக ஸ்லோகன்: தனது சிரேஷ்ட கர்மத்தினால் உலகத் தந்தையின் பெயரை விளங்கச் செய்வதுதான் விஸ்வ கல்யாணக்காரி ஆவதாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நினைவின் பந்தயம், இது ஒரு ரேஸ் என்று சொல்கிறார், ஓட்டப்பந்தயம் போல. கேள்வி கேட்கிறார்: சத்யுக ராஜ்யம் என்னும் பரிசு எந்த குழந்தைகளுக்கு கிடைக்கிறது? பதில் அவரே கூறுகிறார்: யார் ஸ்ரீமத் படி நினைவின் பந்தயத்தில் முதல் நம்பரில் செல்கிறார்களோ அவர்களுக்குத்தான் ராஜ்யத்தின் பரிசு கிடைக்கிறது. வேகமான பந்தயம் இருந்தால் பதிவேட்டில் பெயர் நன்றாக இருக்கும். மேலும் பரிசுக்கு உரிமை உடையவர்கள் ஆவார்கள். குழந்தைகளாகி நீங்கள் தொலைநோக்குள்ளவர்களாக ஆகி மிக தூரமான இலக்கை, அதாவது குறிக்கோளை அடைய பந்தயம் செய்கிறீர்கள். ஒரு வினாடியில் பரந்தாம அடைந்து பிறகு திரும்பி வருகிறீர்கள். உங்களுடைய புத்தியில் நாம் முதலில் முக்திக்கு செல்வோம், பிறகு ஜீவன் முக்திக்கு வருவோம் என்பது இருக்கிறது. உங்களைப் போல் பந்தயம் வேறு யாரும் செய்ய முடியாது. மேலும் தந்தை கூறுகின்றார்: நினைவின் மூலம்தான் பாவங்கள் அழியும். நினைவு செய்யவில்லை என்றால் விக்கிரமங்கள் விநாசமாகாத காரணத்தால்
பின்னாலேயே நின்று விடுகிறீர்கள். பிரஜையாகவோ அல்லது தாசதாசியாகவோ ஆவது ஒன்றும் பரிசு கிடைப்பதாகாது. நரனிலிருந்து நாராயணனாகவும் நாரியிலிருந்து லக்ஷ்மியாகவும் ஆவதைத்தான் பரிசு பெறுவது என்று சொல்லப்படுகிறது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஹிந்து என்று பலர் சொல்லிக்கொள்கிறார்கள் தன்னை. அதனுடைய விளக்கம் கூறுகின்றார். ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் சத்யுகத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்படியென்றால் ஹிந்துக்கள் எவ்வளவு பேர் இருப்பார்கள்? ஆனால் ஹிந்துக்களாக கூட இருக்கவில்லை, வேறு தர்மங்களுக்கு மாறிவிட்டார்கள். இது கல்பவிருட்சம் ஆரம்பத்தில் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் இருந்தார்கள். இந்து என்று சொல்லிக்கொள்பவர்கள் கூட உண்மையில் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள்தான். படைப்பின் ரகசியத்தை நான் ஒருவன் தான் அறிந்து கூற முடியும். ஆனால் இப்பொழுது மாறிவிட்டார்கள். நான் வந்து மீண்டும் அந்த தேவி தேவதா என்று சொல்லக்கூடிய தர்மத்தை ஸ்தாபனம் செய்கிறேன் என்று பாபா கூறுகிறார். யார் மற்ற தர்மத்துக்கு மாறிவிட்டார்களோ மீண்டும் அவர்கள்தான் வந்து ஆஸ்தி எடுப்பார்கள். இது ரகசியமான விஷயம். தேவி தேவதைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒருவர் கூட இல்லாத போதுதான் பாபா வருகின்றார். வந்து உங்களுடைய ஜட நினைவு சின்னம் இருக்கிறது பாருங்கள் என்று புரிய வைக்கின்றார். கிறிஸ்து வரும்போது அவருடைய தர்மத்தின் சர்ச்சைகள் போன்றவை நடப்பதில்லை. இங்கேயோ இப்போதும் கூட தேவதைகளின் கோவில்கள் போன்ற அடையாளங்கள் இருக்கின்றன. உங்களுடைய ராஜ்யம் இருக்கும்போது கிறிஸ்து போன்றோரின் பெயர் அடையாளம் இருக்காது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. மரியாதா புருஷோத்தம் ஆவதற்கான ஸ்ரீமத். நமக்கு பாபா என்ன சொல்கிறாரோ அதையே கேட்க வேண்டும். தீய விஷயங்களை பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது, பேசக்கூடாது. ஹியர் நோ இவில், சீ நோ இவில், டாக் நோ இவில். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 12/7/2023 இன்றைய ஸ்வமான். நான் விலகிய நிலையில் இருக்கக்கூடிய அசரீரி ஆத்மா. வாய் மற்றும் மனம் என்ற இரண்டின் சப்தத்தில் இருந்தும் விடுபட்ட சாந்த சொரூபஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான அபியாசம் இருக்க வேண்டும். ஆத்மா சாந்தி கடலில் மூழ்கிவிட வேண்டும். இந்த இனிய அமைதியின் அனுபவம் மிகவும் பிரியமானதாகும். உடல் மற்றும் மனதிற்கு ஓய்வு கிடைத்து விடுகிறது. கடைசியில் இந்த அசரீரி ஆவதற்கான அபியாசம் தான் பயனுள்ளதாக இருக்கும். சரீரத்தின் எந்த ஒரு விளையாட்டு நடைபெற்று கொண்டிருந்தாலும் அசரீரியாகி ஆத்மா சாட்சியாகி தனது சரீரத்தின் பாட்டை பார்த்தால் விலகிய நிலை கடைசியில் வெற்றியாளர் ஆக்கிவிடும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பிராமணன் என்றால் மறுபிறப்பு மற்றும் கர்மேந்திரியங்களை வென்றவர்கள். மறுபிறப்பு எடுத்து விட்டோம் எனும் பொழுது பிறகு ஏன் இந்த கர்மேந்திரியங்கள் கவர்ச்சிக்கின்றன? மறுபிறப்பு எடுத்துவிட்டோம் எனில் அழிந்துவிட்டது அல்லவா? இன்னார் இத்தனை ஆயுள் வரை உயிருடன் இருப்பார், பின்பு இறந்து விடுவார் என்று ஜோதிடர்கள் கூறுவர். ஒருவேளை யாராவது தானம் புண்ணியம் செய்திருக்கின்றார்கள் எனில் புது பிறப்பு போன்று புது ஆயுளும் ஆரம்பமாகிவிடும். ஆக அனைத்து பிறப்புகளிலும் இறந்துவிட்ட, அதாவது மறுபிறப்பு எடுத்தவர்களாக ஆகிவிட்டோமா? பழைய ஆயுள் முடிந்துவிட்டது, இப்பொழுது புது பிறப்பாகும். அதில் பிரம்மகுமார் பிரம்மகுமாரிகளாக இருக்கின்றோம். ஆக பிரம்மகுமார் பிரம்மகுமாரிகள் கர்மேந்திரியங்களின் மீது வெற்றி அடையவில்லை. இவ்வாறு இருக்க முடியுமா என்ன? பழைய கணக்குகள் முடிவடைந்து விட்டது.
எப்பொழுது மறுபிறப்பு எடுத்து விட்டோமோ, பிரம்மகுமார் ஆகிவிட்டோமோ, பிறகு கர்மேந்திரியங்களுக்கு எப்படி வசமாக முடியும்? பிரம்மகுமாரின் புதிய வாழ்க்கையில் கர்மேந்திரியங்களுக்கு வசமாவது என்றால் என்ன? இந்த ஞானத்திலிருந்து தூர விலகிவிடுவர். எப்பொழுது பிரம்மகுமார் என்று தன்னை நினைக்கின்றோமோ, பிறகு இந்த இரண்டாவது படியாகிய கர்மேந்திரியங்களின் கவர்ச்சி என்பதிலிருந்தும் கடந்து சென்று விடுவோம். பிரம்மகுமார் மற்றும் சிவகுமார் என்ற இந்த இரண்டின் நினைவில் இருக்கும் பொழுது ஒரு பொழுதும் தோல்வி அடைய மாட்டோம். ஏனெனில் பிரம்மகுமார் என்று நினைப்பதனால் பிரம்மகுமாரின் காரியங்கள், பிரம்மகுமாரின் குணங்கள் என்ன என்று நினைவு இருக்கும் அல்லவா? ஓம் சாந்தி.